ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு குயிக்கான ட்ராவல் மேக்கப் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணணும். அதுக்காக நான் இந்த பான்ஸ் மாய்ச்சரைசர் க்ரீம் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு ஜெல் டைப் மாய்ச்சரைசர் அண்ட் இது வந்துட்டு ஆயிலி ஸ்கின் அண்ட் ட்ரை ஸ்கின் ரெண்டு பேருக்குமே சூட் ஆகும். இது வந்து ட்ரையாகவும் காட்டாது, ஆயிலியாகவும் காட்டாது, ஒரு சில்லான எஃபெக்ட் மட்டும் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் சன்ஸ்க்ரீனுக்காக லோட்டஸ் ஹர்பல் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு டெய்லி மேட் சன்ஸ்க்ரீன். இது வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு மேட் லுக் ஃபினிஷ் தான் கொடுக்கும். நீங்கள் வந்து சனில் ட்ராவல் பண்ணும்போது உங்களோட ஸ்கின் வந்துட்டு சன்பர்ன் ஆகாமல் இது வந்து ஒரு ப்ரொடெக்டிவாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபேஸ் மாய்ச்சரைசருக்கு அப்புறம் நான் வந்து லிப் மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இது வந்துட்டு என்னோடய ஃபேவரட் லிப் பாம் ஆஸ்லன் லிப் தெரப்பி. இது எப்போவுமே மேக்கப்புக்கு முன்னாடி நம்ம லிப் பாம் வந்து அப்ளை பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் என்வே ப்ராண்ட்லேருந்து பிரைட்டிங் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு ஒரு பேஸ் கோட்காக தான். உங்களுக்கு ஆயிலி ஃபேஸ் இருந்துச்சுன்னா ஆயில் வந்து செக்ரிகேட் ஆகாமல் இது வந்துட்டு கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணும். இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு இந்த ப்ரைமரில் வந்து சின்ன சின்ன கோல்டன் பார்ட்டிகல் இருக்கும். இந்த ஸ்பார்க்லிங் எஃபெக்ட் வந்து உங்களோட ஸ்கின்னை நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் நல்ல ஒரு ஷைனிங்காகவும் காட்டும். நெக்ஸ்ட் வந்து நான் லக்மிலேருந்து இந்த லிக்விட் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். இது வந்து என்னோட ஷேட் கிடையாது, பட் நான் சும்மா ஒரு பிரைட்னஸ்க்காக இதை நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இன்ஸ் ப்ராண்ட்லேருந்து என்னோட ஷேட்க்கு சூட் ஆகிற மாதிரி காம்பாக்ட் பவுடர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான காம்பாக்ட் பவுடர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹைப்ரோஸ் வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். ரெண்டு ஹைப்ரோஸும் ஸ்விஸ் பியூட்டி ப்ராண்டில் இருக்க ஹைப்ரோ பேலட்லேருந்து நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். இப்போ ஐஷேடுக்காக என்னோட ஸ்விஸ் பியூட்டி லிப் பேலட்டில் வந்துட்டு ஒரு லைட்டர் ஷேடை வந்து நான் என்னோட ஐலெட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஹூடா பியூட்டிலேருந்து ஒரு ஷிமரிங் கலர் என்னோட ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரியான கலர் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நியூட் கலர் தான். இப்போது காஜல் டைம் சேம் என்வைபே ப்ராண்ட்லேருந்து நான் பிக் ஆப்பிள் காஜல் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஐலைனருக்கு வந்து 36H ஸ்கெச் பென்னை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து நான் இதோட ரிவ்யூ உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஒரு தனி வீடியோவில் காட்டியிருப்பேன். அது பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மச் ப்ரூஃப், பட் வாட்டர் ப்ரூஃப் வந்து இது கிடையாது. ஸ்மச் மட்டும் ஆகாமல் இது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கலரெசன்ஸ் ப்ராண்ட்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நியூ ப்ரௌன் டோனில் இருக்க ஒரு நியூ லிக்விட் லிப்ஸ்டிக் தான் நான் இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் நேச்சுரல் லைட்டில் பார்த்திங்கன்னா இப்படி தான் உங்கள் மேக்கப் இருக்கும். உங்களுக்கு மேக்கப் போட்ட மாதிரியும் இருக்காது, போட்ட மாதிரியும் இருக்கும். அண்ட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல்க்கான ஒரு குட் மேக்கப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் லைட்னிங்கில் பார்க்கும்போது ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். அண்ட் நீங்கள் நேச்சுரல் லைட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப சட்டிலான சூப்பரான லுக் தான் உங்களுக்கு கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அண்டில் தென், பை பை.